தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு வணக்கம். 2019 முதல் 2020 வரையிலான குறுப்பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம சித்திரை 1, 2 பாதம் மற்றும் ஜென்ம ராசி ஏதுவென்று தெரியாத புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கும், ராசியில் அதிபதி புதன், சந்திர அதிபதி சூரியன், சந்திரன் செவ்வாய், யோகாதிபதி புதன் சுக்கிரன் சனி குரு சந்திரன். நீங்கள் கன்னிராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பேசியே காரியத்தை சாதிப்பதில் வல்லவரான கன்னிராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் ஆவார். புதன் என்ற சொல்லுக்கு எல்லாம் தெரிந்தவர் என்று பெயர். வித்யாகரன், கல்விகரன் என்றும் உங்கள் ராசிநாதனையே சொல்வோம். நீங்கள் சுகவாதிகள் என்றாலும் காலத்தை நேரத்தை வீணாக்காமல் வேலைகளை செய்து வெற்றியை அடைவீர்கள். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளை கூட எளிதில் முடித்துவிடும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். உங்களில் சிலர் மூலதானம் இல்லாமல் கூட பெரிய அளவில் செல்வந்தர்களாகி இருக்கிறார்கள். உங்கள் வாக்கிற்கு மதிப்பும் பிறரை நம்ப வைக்கும் தன்மையும் உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். உங்களுக்கு நண்பர்களாக வாய்ப்பவர்களே உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவார்கள். எதிர்ப்புகள் அவ்வப்போது தோன்றிக் கொண்டிருக்கும் என்றாலும் அவற்றை முறியடிக்கும் வலிமையும் உங்களிடம் இருக்கும். நாளை நடக்கப் போவதை இன்றே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் என்பதால் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதையும் சிந்தித்த பிறகே செயலாற்றுவீர்கள். எதையும் திறமையாக செய்து புகழ் பெற வேண்டும், வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது உங்கள் இயற்கை குணமாக இருக்கும். திறமையாக பேசுவதிலும் தர்க்கம் செய்வதிலும் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள். பிறர் செய்யும் நன்மைகளை விட அவர்கள் செய்யும் குற்றங்களையே உங்கள் பார்வையில் பழிச்சென்று தோன்றும். குற்றத்தை கண்ட இடத்திலேயே ஒளிவு மறைவில்லாமல் அதை எடுத்து கூறி குற்றத்தை செய்யாதவரை திருத்த நினைப்பதும் உங்கள் பழக்கமாக இருக்கும். உங்களை சார்ந்தவர்களின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் உங்களுக்கென்று வரும்போது உங்கள் தன்மானம் தடுக்கும். நீங்கள் எதிலும் எச்சரிக்கையாகவும் மிகவும் கௌரவமானவராகவும் வாழ விரும்புவீர்கள். எதை செய்தாலும் மிகவும் நன்றாக யோசித்தே செய்வீர்கள். உங்கள் தோற்றப்பொழிவில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். கண்ணியமான கௌரவமான ஆடை அணிவீர்கள். உங்களுக்கு கோபம் அதிகமாக வராது. வந்தாலும் வந்த நேரத்தில் தனித்துவிடும் என்றாலும் உங்கள் சுய கௌரவத்திற்கு பங்கம் உண்டாக்கும் வகையில் உங்களை யார் சீண்டினாலும் அதை மறக்கவும் மாட்டீர்கள், மன்னிக்கவும் மாட்டீர்கள். சோம்பலாக இருப்பது உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அப்படி இருப்பதுதான் துரதிர்ஷ்டத்திற்கு காரணம் என்று நினைப்பீர்கள். எதிர்காலத்திற்குரிய விஷயங்களையும் பொருட்களையும் சேகரித்து சேமித்துக் கொள்வதில் உங்களுக்கு அதிக அளவில் ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு எதையும் அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்க்கும் ஆற்றல் இயற்கையாகவே அமைந்திருக்கும் என்றாலும் உங்களுக்கு எந்த விஷயத்தில் திறமை இருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள். குடும்பம் தொழில் என்று சதா சர்வ நேரமும் சிந்திப்பதும் செயல்படுவதுமாக இருப்பதால் உங்கள் மூளைக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் போகும். எனவே ஓய்வு நேரத்தை நீங்களே திட்டமிட்டு இயற்கை வாசத்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு புத்துணர்ச்சியை உண்டாக்கும். அடுத்தவர் மனம் புண்படாத வகையில் இனிமையாக பேசும் ஆற்றலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் எண்ணமும் எந்த நேரத்திலும் நிதானத்தை இழந்திடாத மனநிலையமையும் கொண்டவர் நீங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் நோக்கமாக இருக்கும். உங்கள் முயற்சியில் ஆக்கமும் நோக்கமும் லட்சியமாக இருக்கும். நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்திற்கு இருந்தாலும் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் அடக்கமானவராக காட்சியளிப்பீர்கள். சடங்கு சம்பிரதாயங்களில் நீங்கள் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பீர்கள். யாருக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது என்ற எண்ணம் உங்கள் மனதில் மேலோங்கி இருக்கும். ஆர்ப்பட்ட வழியை பின்பற்றாமல் அமைதி வழியில் செல்வதால் நீங்கள்தான் அனைத்திலும் வெற்றியை காண முடிகிறது. வெளியுலகிற்கு நீங்கள் சிக்கனமானவர்கள் போல தோன்றினாலும் வரவிற்கேற்ற செலவு செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரர். உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கவலைகள் பற்றியும் மூச்சு விடாமல் விடமாட்டீர்கள். எத்தனை துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு
காரிய மற்றும் செயல்பெற்றவர் நீங்கள். உங்கள் ராசிநாதன் புதன் வித்யாகாரன் என்பதுடன் அவர் உங்கள் ராசியில்தான் உச்சம் அடைகிறார். எனவே கல்வி அறிவுடன் மாமன் மைத்துனர் வழி ஒத்துழைப்பும் இயற்கையாகவே அமைந்துவிடும். உங்கள் ராசிக்கு மூன்றில் இருந்த குரு பகவான் 29/10/2019 முதல் 4ஆம் இடமான தனுசு ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார். ஒரு வருடமாக 3ஆம் வீடான விருச்சகத்தில் இருந்து தொழில் பின்னடைவும் வேலையில் சிக்கலையும் வருமானத்தில் தடையையும் நட்பு வட்டாரத்தில் விரிசலையும் முயற்சிகளில் தோல்வியையும் மனக்குழப்பத்தையும் கண்டு ஊர் சுற்றுவதுடன் திரிவதுடன் அவமானத்திற்கும் ஆளாகி வந்தார் குரு பகவான். இது பற்றி ஒரு பழம் பாடலில் மூன்றிலே துரியோதனை படை மாண்டதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. போனதும் சரி 4ஆம் இடத்தில் பிரவேசிக்க இருக்கும் ஒரு குரு பகவான் இக்காலகட்டத்திலாவது நன்மையை செய்வாரா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்கள் கேள்விக்கு அதே பாடலில் பதில் இருக்கிறது. தர்மபுத்திரர் நாவலிலே வனவாசம் போம்பாடி ஆனதும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்த போதுதான் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவரான தர்ம பாஞ்சாலியுடனும் தம்பிகளுடனும் அரசாட்சியையும் நாடு நகரங்களையும் இழந்து வனவாசம் போனாராம். 4ஆம் இடத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்த பொதுவான பலன் இது. குருவை பொறுத்தவரை 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்துடன் உங்கள் ராசியில் அவர் நட்பு பெறுகிறார் என்பதால் உங்களுக்கு பாவத்தை ஏற்படுத்த மாட்டார். புதன் கிரகத்தை அதிபதியாகவும் எளிதில் அனைவரையும் கவரும் குணமுடைய கன்னி ராசி அன்பர்களே, இக்காலகட்டத்தில் பிள்ளைகள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும். பொருளாதாரத்தில் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்த சகோதர சகோதரர்களால் எதிர்பாராத பண உதவிகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இருப்பர், அன்பும் மேம்படும். நடுத்தர வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் உடல்நிலை பாதிக்கப்படும். கருவுற்ற பெண்கள் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்றி அமைக்க நேரிடும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டிற்கு செல்ல நேரிடும். அக்கம் பக்கம் குடியிருப்போரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல நேரிடும். ஆண் பெண் இருவருக்கும் தற்சமயம் திருமணம் சம்பந்தமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். தங்க நகை கடன் மீதான கடன்களை அதிகரிக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்தவரை தேவையில்லாத நட்பு வட்டாரத்தை தவிர்த்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பணவரவு பொறுத்தவரை விவசாயத்தில் போட்ட முதலீடு திரும்ப வருவதில் சிக்கல் ஏற்படும். புதிய முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம். அரிசி ஆலை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மளிகை பொருட்கள் விற்பனை பிளம்பிங் ஒர்க்ஸ் எலக்ட்ரிசியன் ஒர்க் உபய தொழில் ஆகியவை லாபம் தரும் தொழிலாகும். வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனை ராகு காலத்தில் எலுமிச்சை சாதம் தானம் கொடுத்து வழிபாடு செய்து வந்தால் வாழ்வில் வளம் பெற வாழலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.